நிர்மலவர்களே, இந்த தானியங்களை அனைவருக்கும் சமமாக பிரித்து கொடுத்து விடுங்கள். இதே போல முகலாய சாம்ராஜ்யத்தின் மற்ற இலாக்காவிலும் கூட ஜெக்தேவ் போன்ற துரோகிகள் இருக்கிறார்களா என்று பாருங்கள். என் மக்கள் யாரும் பட்டினியோடு இருக்கக்கூடாது, ஜெக்தேவ் போன்ற துரோகிகளும் இருக்கக்கூடாது. இவனை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் ஷயன்ஷா. நாங்கள் தவறாக நினைத்து விட்டோம். இதில் உங்கள் தவறு எதுவும் இல்லை. சூழ்நிலை அவ்வாறு. ருக்கையா பேகம், மன்னித்து விடுங்கள். தெரியாமல் தவறு செய்து விட்டேன். இல்லை, நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். கௌசல்யா, நீ தவறு செய்திருக்கிறாய், அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். நான் உன்னை ஆக்ராவிற்கு வரவழைத்து ஒரு மாதம் முழுவதும் நீ அங்கு இருக்க வேண்டும். அங்கு என் கைகளால் சமைத்த உணவை நீ உண்ண வேண்டும். அனைத்தும் கையை மீறி சென்று கொண்டிருக்கிறது. உடனே ஏதாவது செய்ய வேண்டும். நன்றாக கேளுங்கள். புரிந்ததா? ஆகட்டும் முசூர், இப்போதே செல்கிறேன். நில். என்ன நினைத்தாய்? நீ ஜலால் முன்பு எவ்வாறு சென்றால் நீ கூறுவதை அவன் நம்புவான் என்றா? இப்போது செல். உனது இந்த ரத்தத்தை பார்த்து ஜலாலுடைய ரத்தம் நிச்சயம் கொதிக்கும். உசூர், தாக்குதல் நடத்தி விட்டார்கள். உசூர், சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசியதை கேட்டேன், தடுத்து நிறுத்தவும் முயற்சி செய்தேன், ஆனால் என்னை அடித்து விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் ஒருவனை மட்டும் பிடித்து வைத்திருக்கிறேன். இங்கு அருகிலேயே நான் அவனை கட்டி வைத்திருக்கிறேன். இந்த விஷயத்தை பஞ்சாயத்து தலைவரிடம் சொல்லலாம் என்றுதான் நினைத்து வந்தேன். அப்போதுதான் நீங்கள் இங்கு இருப்பதாக தெரிந்து கொண்டேன். அதனால் நான் உங்களையே தேடி வந்து விட்டேன். இவனை அழைத்துச் சென்று மருந்து கொடுங்கள். அனைவரும் கூடாரத்தில் பாதுகாப்பாக இருங்கள். நான் என்ன பிரச்சனை என்று பார்த்து வருகிறேன். சிப்பாய்களே, இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள். நான் இப்போதே வந்து விடுகிறேன். வாருங்கள் ராஜா பீர்மல் அவர்களே, வாருங்கள். ஷகன்ஷா, இங்கு யாரும் இல்லையே. நன்றாக தேடி பாருங்கள். அவன் இங்குதான் எங்காவது பதுங்கியிருக்க வேண்டும். சரி. ஷகன்ஷா, இங்கு ஆட்கள் இருக்கும் அடையாளமே இல்லை. யாரையும் கட்டி போட்டதற்கான தடயமும் இல்லை. ஒருவேளை அவன் நம்மிடம் பொய் கூறியிருந்தால்? அவன் பொய் கூறியிருந்தால் நிச்சயம் அதன் பின் சதித்திட்டம் இருக்கும். இல்லை, அவன் கழுத்தில் ஒரு காயம் உள்ளது. அவன் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? நம்மை இங்கு அனுப்பி வைப்பதில் அவனுக்கு என்ன லாபம்? எது உண்மை என்று அவனை கேட்டால்தான் தெரியும். வாருங்கள் என்னோடு. இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கின்றது. மக்கள் மனதில் ஷயன்ஷாவிற்கு எதிராக இருந்த அனைத்து எண்ணங்களும் போய்விட்டன. ராதா அவர்களே, ராதா அவர்களே, ராதா அவர்களே, எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு உடம்பு சரியில்லை. சரி, நீங்கள் இப்படி அமருங்கள். வயிறு வலிக்கின்றது, கை கால் எல்லாம் வலிக்கின்றது, தலை சுற்றுகின்றது. நீ உன் வாயை திறந்தால் நான் இவள் உயிரை எடுத்து விடுவேன். உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. என் நீண்ட நாள் ஆசை நிறைவேறப் போகிறது. ஜோதா, செல். விடு!
கூறினால் கேட்க மாட்டாயா? சகஞ்சா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கு யாரும் இல்லை. அதற்கான காரணத்தை அவனிடம் விசாரித்தால் தெரிந்துவிடும். என்னோடு வாருங்கள். மேதா, மேதா, உனக்கு என்னவாயிற்று? கண்களை திறந்து பார், கண்களை திற. மேதா, கண்களை திறந்து பார், கண்களை திற. மேதாவிற்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியவன் எவன்? நான் அவனை உயிரோடு விடப்போவதில்லை. சகஞ்சா, சகஞ்சா, யார் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்பதை பிறகு பார்ப்போம். இப்பொழுது இவருக்கு சிகிச்சை முக்கியம். இவரை அழைத்துச் செல்வோம். ஆம் சகஞ்சா, வாருங்கள். விலகுங்கள் ருக்கையா பேகம். யாஹூதா, சேஞ்சா, சேஞ்சா, மேதாவுக்கு என்ன ஆயிற்று? என்ன என்ன நிகழ்ந்தது? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. மேதாவுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். உடனே மருத்துவரை அழைத்து வாருங்கள். மேதாவை காப்பாற்ற வேண்டும். சேஞ்சா, அது ஜோதா பேகம் மேதாப்பும் என் பின்னால் தான் வந்தார்கள். ஆனால் இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று தெரியவில்லையே. ஜோதா பேகம் எங்கே? ஜோதா பேகம் மாதாவுடன் தானே இருந்தார். மேதாவிற்கு இந்த நிலைமை என்றால் ஜோதா பேகத்தை உடனே தேட வேண்டும். அவருக்கு நிச்சயம் பிரச்சனை இருக்கும். சென்று உடனே அனைத்து இடங்களையும் தேடுங்கள். மேதாவிற்கு எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டது என்று தெரிய வேண்டும். ஷென்ஷா, ஜோதா பேகம் யாராவது நோயாளிக்கு மருந்து கொடுக்க பின்னால் நின்றிருக்கலாம். நாங்கள் சென்று ராஜா மாதவை தேடுகிறோம். உடனே செல்லுங்கள், செல்லுங்கள். வைத்தியர் அவர்களே, என் குழந்தைக்கு என்னவாயிற்று? காயம் ஆழமாக இருக்கிறது. ஆறுவதற்கு சிறிது நாட்கள் ஆகும். என்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள். அவள் உயிர் பிழைத்தாக வேண்டும். இங்கு பாருங்கள் வீர்மலவர்களே, மேதா இருந்த இடத்தில் சென்று தேடி பார்ப்போம். அங்கு சென்றால் நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கலாம். நீங்கள் மேதா போடு இருந்து அவளை பார்த்துக் கொள்ளுங்கள். நான் உடனே வந்து விடுகிறேன். அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்கள். அழைத்து வாருங்கள் ஜோதா பேகம்மை. நீங்கள் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. கையை அவிழ்த்து விடுங்கள். எப்படியாவது உன் கை என் மீது படாதா என்று நான் ஏங்கி தவித்திருக்கிறேன் ஜோதா. இந்த கோபம், இந்த பிடிவாதம், உள்ளே அழைத்து வாருங்கள். ஜோதா பேகம், ஜோதா பேகம், எங்கு சென்றிருப்பார் இவர்? சகஞ்சா, கவலைப்படாதீர்கள். நம் ஆட்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூடாரம் பக்கம் செல்வோம். மேதாப்பிற்கு நினைவு வந்தால் அனைத்தும் தெரிந்துவிடும். என்ன நடந்தது என்று அனைத்தையும் கூறிவிடுவார்கள். ஒரு இடம் இடாமல் அனைத்து இடத்திலும் தேடுங்கள். ஜோதா பேகத்தை பற்றிய தகவல் கிடைத்தால் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, ஆகட்டும். ஜோதா பேகம், முட்டாளே, முகலாய ராஜ்யத்தின் வேகத்திடம் இவ்வாறுதான் நடந்து கொள்வாயா? இவர் ஜோதா பேகம். ஆகையால் இவளை அன்போடு அரவணைப்போடு அழைத்து வந்து என் முன்பாக நிறுத்த வேண்டும். என்னை பொறுத்தவரை இவள் விலையுயர்ந்த பொக்கிஷம், என் மனதிற்கு பிடித்தவள். சகஞ்சா, நாம் இங்கிருந்து செல்வதற்காக வேண்டுமென்றே அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அது நடந்திருக்கிறது. நாம் காட்டில் பார்த்தபோது அக்கிமர்ஷா ஷெரிஃபுதீனின் ஆட்கள் எவருமே நம் கண்ணில் படவில்லையே. நிச்சயம் இதில் பெரிய சதி உள்ளது. இதை பற்றி ஏன் என்னிடம் முதலிலேயே கூறவில்லை? முன்பு அவனை என் முன் அழைத்து வந்து ஆஜர்படுத்துங்கள். மிர்சா அக்கி மாலை கட்டி வைத்ததாக கூறினானே, அவனையும் உடனே இங்கே அழைத்து வாருங்கள். மன்னிக்க வேண்டும் சகஞ்சா, அவனை பற்றிய எந்த தகவலும் தெரியவில்லை. எங்கு சென்றான் என்றும் தெரியவில்லை. அவனை எப்படி நீங்கள் போக விட்டீர்கள்? சகஞ்சா, சகஞ்சா, தங்கள் கட்டளைப்படி சிகிச்சை அளிக்கத்தான் அழைத்துச் சென்றோம். நீங்கள் கைது செய்யுமாறு கூறவில்லை. அதோடு எங்களுக்கு அவர் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை. அவனுக்கு இதில் சம்பந்தம் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாதே. இது மிகப்பெரிய சதி சகஞ்சா. எனக்கு தெரிந்துவிட்டது.
இது அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ராஜா பீர்மல் அவர்களே உடனே அவர்களை கண்டுபிடியுங்கள். அப்போதுதான் நமக்கு அனைத்து உண்மைகளும் தெரிய வரும். முதலில் அவனை கண்டுபிடியுங்கள். அவன் தப்பித்து செல்லக்கூடாது. உடனே சென்று அவனை கண்டுபிடியுங்கள். சரி ஷகன்ஷா. யார் அந்த சதிகாரன்? நான் எதற்காக அவன் பேச்சை கேட்டு காட்டுக்கு சென்றேன்? இல்லை ஜலால், தங்கள் மீதே தாங்கள் குற்றம் சுமத்திக் கொள்ளாதீர்கள். இப்படியெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? இதோ பாருங்கள், குதாவின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதோட மாதாவுக்கு சுயநினைவு வந்துவிடும். பிறகு ஜோதா பேகம் எங்கே என்று நமக்கு தெரிந்துவிடும். ஏனென்றால் ஜோதாவுடன் அவள்தான் இருந்திருக்கிறாள். ஜோதா பேகத்தை நினைத்தால் எனக்கு கவலையாக இருக்கிறது. அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரோ, அதோடு இந்த சதி செயலுக்கு பின்னால் எவன் இருக்கிறான் என்பதும் எனக்கு தெரியும். இவ்வளவு அழகான உதடுகளை துணியால் எதற்காக மறைத்து வைக்க வேண்டும்? ஷெரிஃபுதீன், ஷஹேன்ஷா உன்னை நிச்சயம் மன்னிக்க மாட்டார். அவர் உன்னை தேடி கண்டுபிடித்து விடுவார். ஏனென்றால் இம்முறை நீ பெரிய தவறு செய்து விட்டாய். நீ என்னை கடத்தியதோடு உன்னுடைய வாரிசையே ஈவி இறக்கமின்றி கழுத்தை அறுத்துவிட்டு வந்துவிட்டாய். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, காட்டு மிருகமாக மாறிவிட்டாய். நீ இதுவரை செய்த அனைத்து தப்புகளையும் நான் மன்னிப்பேன். உன்னுடைய வாரிசு அந்த மெஹதாவிடமும் இப்படித்தான் நடந்து கொள்வாயா? முன்பே அவள் எனது மகள் மேத்தாப் என்று தெரிந்திருந்தால் எனது கத்தியால் அவள் கழுத்தை இன்னும் ஆழமாக வெட்டி கொன்றிருப்பேன். என் லட்சியத்தில் எவர் குறுக்கிட்டாலும் அவர்களுக்கு இந்த நிலைமைதான் ஏற்படும். எப்படியோ அவள் என் நேரம் அல்லாவிடம் சென்று சேர்ந்திருப்பாள். உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறாள்? அவள் ஒரு பாரம், காதும் கேட்காது, அதோடு ஊமை. அவள் என்று பிறந்தாளோ அன்றிலிருந்து எனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அல்லாவிற்கு நன்றி கூற வேண்டும். அவளுடைய கதை முடிந்ததோடு சேர்த்து என்னுடைய அவமானமும் முடியப் போகிறது. உன்னை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது. தன் மகளை பற்றி யாராவது இப்படித்தான் நினைப்பார்களா? உலக நியதியே அதுதான் ஜோதா பேகம். ஒரு பெரிய லட்சியத்தை அடைவதற்காக எவரை வேண்டுமானாலும் இழக்கலாம். இப்பொழுது நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நிலைமை என்னவாக போகிறதோ தெரியவில்லை ஷெரிஃபுதீன். ஜலாலின் நிலைமைதான் என்னவாக போகிறது என்று தெரியவில்லை ஜோதா பேகம். அவன் உங்களை தேடி நிச்சயம் இங்கு வருவான். தன் உயிரை பணயம் வைத்து இங்கு வருவான். ஏனென்றால் அவனுக்கு சொந்தமான விலையுயர்ந்த ஒன்று என்னிடம் இருக்கிறதல்லவா? இவளை கட்டி போடுங்கள். உனக்கு ஒன்றுமாகவில்லை. நீ நன்றாக இருக்கிறாய். கண்களை திற, என்னிடம் கூறு. இந்த காயத்தை யார் ஏற்படுத்தியது? நீ என்ன கூறுகிறாய் என்று எனக்கு புரியவில்லை. நீ சற்று பொறு. மருத்துவரை உடனே வாருங்கள். மேதாவிற்கு நினைவு திரும்பிவிட்டது. நினைவு வந்துவிட்டது. என்னிடம் கூறு, உனக்கு இந்த காயத்தை யார் ஏற்படுத்தியது? மேதாப், நீ என்ன கூறுகிறாய் என்பது எனக்கு புரியவில்லை. நீ நன்றாக மூச்சை இழுத்துவிட, நிதானமாக, பிறகு கூறு யார் இப்படி செய்தது. அல்லாஹ் மீது ஆணையாக நான் அவனை விடப்போவதில்லை. இவள் ஷெரிஃபுதீனை பற்றி கூறுகிறாள் ஷெஹன்ஷா. அப்படி என்றால் ஷெரிஃபுதீன் தான் ஜோதா பேகத்தை கடத்தி இருக்கிறான். உன்னுடைய இந்த நிலைக்கு உன்னுடைய தந்தை தான் காரணமா?
ஷரிஃபுதீன் தான் செய்தானா? இப்பொழுது மயக்கமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் இவரிடம் பேசுவது அவருடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இவள் இங்கேயே ஓய்வெடுக்கட்டும். என்னிடம் ரூப் சிங் கூறினான், ஷெரீஃபுதீன் மிர்சாவோடு சேர்ந்து விட்டான் என்று கூறும் போதே நான் இவ்வாறு நடக்கும் என்று நினைத்தேன். மிர்சா, நீ மன்னிக்க முடியாத பெரிய தவறை செய்துவிட்டாய். நான் உன்னை விடப்போவதில்லை. முகலாய படை திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆமீரின் மகாராஜா பகவான் தாசும் வருகிறார். அதிகமான எண்ணிக்கையிலான தளபதிகளும் களத்தில் இறங்கவிருப்பதாக செய்தி வந்துள்ளது. வரட்டும், விடு. எனது படையும் தயாராக இருக்கிறது. ஆனால் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் உள்ளது. இவ்வளவு சீக்கிரமாக முகலாய படைகள் எப்படி தயாராகி வந்தார்கள்? நான் கேள்விப்பட்ட வரையில் ஆக்ராவில் மக்கள் அனைவரும் நோயாலும் பசியாலும் கவலை கொண்டு இருக்கிறார்கள் என்று. அதோடு ஜலாலும் ஆக்ராவில் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது முகலாய படையை யார் வழி நடத்துவது? இளவரசர் சலீம் தான். மிகவும் பிரமாதம். சலீம் மிக விரைவாகவே பொறுப்புகளை ஏற்று வழி நடத்த ஆரம்பித்து விட்டார். நல்ல விஷயம். ஆனால் எனது திட்டத்தை கெடுத்து விட்டான். என்னுடைய கனவு, என்னுடைய திட்டம் எல்லாம் என்னவென்றால், இந்த முறை போரில் நான் ஜலாலுடன் ஓத வேண்டும் என்பதுதான். போகட்டும், இம்முறை சலீமுக்கு அந்த வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இந்த யுத்தத்தை நம் மக்களுக்காக மட்டும் நடத்தவில்லை. இந்த சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கவும் போராடுகிறோம். முகலாய சாம்ராஜ்யத்தின் வெற்றிக்காகவும் மக்களுக்காகவும் போராடுகிறோம். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பை ஷேன்ஷா நம்மிடம் ஒப்படைத்துள்ளார். அதை நாம் காப்பாற்ற வேண்டும். அவர் இங்கு இல்லாத நேரத்தில் நம்முடைய ராஜ்யத்தை பாதுகாத்து நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்த ஷேன்ஷாவை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். மக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புங்கள், நாம் இருக்கும் வரை அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று. இந்த யுத்தத்தை எதிரிகள் சாகும் வரை அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். கடைசி மூச்சிருக்கும் வரை நாம் போராடவும் இளவரசே. இல்லை ராஜா அவர்களே, மூச்சு விடுவதற்கு கூட நான் எதிரிகளுக்கு நேரம் தர மாட்டேன். அனைவரும் என்னுடைய உத்தரவுக்கு தயாராக இருங்கள். ராஜா அவர்களே, உங்களுடைய உதவிக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி எதற்காக? இது என் கடமை இளவரசரே. நான் மட்டுமல்ல, அஜ்மீர் சுபேதாரர்கள் உட்பட மற்றும் பல பேர் உங்களுக்கு யுத்தத்தில் உதவி செய்ய வந்திருக்கிறார்கள். நமது படைகளுக்காக நாம் எவ்வளவு நேரம் காத்திருப்பது இளவரசே? தாக்குதலை நாமே நடத்தக்கூடாதா என்ன? இல்லை மாமா அவர்களே, முதல் விஷயம், ஆக்கி மிர்சா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, இதுவரை தாக்குதலும் நடத்தவில்லை. இரண்டாவது விஷயம், ஆக்கி மிர்சாவின் படையை நாம் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். இன்று இரவு ரகசியமாக ஆக்கி மிர்சாவின் படையை தாக்க வேண்டும். எதிரியின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் நாம் கண்காணிக்க வேண்டும். பிறகு முரா, உன்னுடைய கடமை என்னவென்றால், நம்முடைய படை எந்த ஒரு நேரத்திலையும் தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும். யா மூலா, எனது தந்தையின் ஆத்மாவிற்கு சாந்தி கொடுங்கள். இளவரசரின் வெற்றிக்காகவும் வேண்டிக் கொள்பவளே, அல்லா, எங்கள் ஷேன்ஷாவையும் எங்கள் ராஜ்யத்தையும் காப்பாற்றுங்கள். வியாதியையும் வறுமையும் இருந்த இடம் தெரியாமல் ஒழித்து விடுங்கள். எங்களது வீரர்கள் போரில் வெற்றி பெற வாழ்த்துங்கள். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் அரசே? ஷெரீஃபுதீனும் அவருடைய படைகளும் இப்பொழுது மிர்சாவுடன் இல்லை. என்ன? ஆமாம் அரசே, நான் அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டேன். ஷெரீஃபுதீன் படைகளில் ஒருவர் கூட அங்கு இல்லை. ஒரு புறம் இளவரசர் மிர்சா ஹீமை எதிர்த்து போர் புரிய போகிறார். என்னது இளவரசரா? ஷெஹன்ஷா இல்லாமல் எப்படி? ஒசூர் எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், பானிப்பூர் என்ற கிராமத்தில் ஜோதா பேகமுடன் இணைந்து ஒரு சாமானிய மனிதரை போன்று வாழ்கிறாராம். ஷெஹன்ஷாவின் நடவடிக்கைக்கு பின் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். இப்போது நம்முடைய குறிக்கோள் ஷெரீஃபுதீன் தான். ஏனென்றால் அவனும் மிர்சா ஹீமும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள். இந்த நேரத்தில் அவன் எங்கு சென்று இருப்பான்? ஷெரீஃபுதீன் எங்கு இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை உடனடியாக தெரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய இந்த திடீர் மறைவுக்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். கண்ணா, மெஹ்தாபை எப்படியாவது காப்பாற்று. இந்த பாவி மெஹ்தாபை தாக்கிவிட்டான். அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்று.
அதோடு ஷெஹென்ஷாவை விரைவாக இங்கு அனுப்பிவேன். உங்களுக்கு மிகவும் பசிக்கிறது அல்லவா ஜோதா பேகம்? இங்கு பாருங்கள், உங்களுக்காக உணவு எடுத்து வந்திருக்கிறேன். சாப்பிடுங்கள். உங்களுக்காக எவ்வளவு அன்பாக உணவு கொண்டு வந்திருக்கிறேன். ஓ, அது சரி 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 சரி. ஓ, வெட்கப்படுகிறீர்களா? சரி, எனது கைகளாலேயே உங்களுக்கு ஊட்டி விடுகிறேன். சாப்பிடுங்கள். வெட்கம் என்பது வேறு விஷயம், பசி வேறு விஷயம். இறுதியில் பசி மனிதனையே மாற்றிவிடும் ஜோதா பேகம். ஆகையால் நீ இப்பொழுது சாப்பிட்டே ஆக வேண்டும். எதற்காக இவ்வாறு அடம்பிடிக்கின்றாய்? தங்களுக்காக ஒரு செய்தி வந்துள்ளது. அறிவு கெட்டவனே, எப்பொழுதும் இடையூறாகவே இருக்கின்றாய். உசூர், இது மிக அவசரமான செய்தியாகும். என்ன செய்தி? ஷெரிஃபுதீன், நான் என் அண்ணனை பழிவாங்கத்தான் உன்னோடு நட்பு வைத்துக் கொண்டேன். ஆனால் ஜோதாண்டியை நீ கடத்தி மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ இது போன்று நடந்து கொண்டே இருந்தால் பிறகு நான் உன்னிடம் உள்ள நட்பை முறித்துக் கொள்வேன். எதையும் மீறி நீ அவ்வாறு நடந்து கொண்டால் ஹக்கீம் மிர்சா உன்னோடு நட்பாக இருக்க மாட்டான். எதிரியாக மாறி நேருக்கு நேர் சந்திக்க வேண்டியிருக்கும். ஹக்கீம் ஒரு முட்டாள், எதையும் புரிந்து கொள்ளவே மாட்டான். ஷெஹென்ஷா, விரைவாக வாருங்கள்.